ஆரஞ்சு மிட்டாய் ப்ரொடக்ஷன் மற்றும் விஜய் சேதுபதி இணைந்து தயாரிக்கும் விஜய் விஸ்வநாத் இயக்கத்தில் சென்னை பழனி மார்க்ஸ் கனவை நோக்கிய ஜாலியான ஒரு பயணத்தோட கதையை சொல்ல வருது. ஜூலை 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்கில். கேடி, போனை கையிலே தானே வச்சுக்கிட்டு இருந்த? ஆமா. அப்ப போன் அட்டன் பண்ணி தொலைக்க வேண்டியதானே? உடனே அட்டன் பண்ணிட்டா நான் வெட்டியா இருக்க நினைச்சிர மாட்டேன். என்ன இங்க பிக்கப் பண்ண வர சொல்லிட்டு நீ என்ன பிஸியா இருக்க போற? சி, கீழ வா, கீழ தான் இருக்க. சரி, வர வர வர. போலாமா? என்பி, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. நான் ஈவினிங் சொல்லட்டுமா? ஏய், பரவாயில்ல, சொல்றி. டைம் ஆகுது, கிளம்பு. நான் ஈவினிங் சொல்றேன். ஓகே. கண்ணம்மா ஒன்ன மனசில் நினைக்கிறேன், பார்வ பாரடி என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசினா. ஹலோ தம்பி, மாமா வேற எப்ப பொண்ண பார்க்க வரீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காம்பா. நான் வெளில இருக்கேன், கால் பண்றேன். சரிப்பா. ஓ மௌனம் பேசும் மொழி கூட அழகடி, ஆயுள் நீள அது போதும் வருடி, உந்தன் உதடின் ஓரங்கள் மறைக்கும் புதுமொழி அதை உடைத்தெறி. என்பி, காலைல உங்ககிட்ட வந்து சொல்லணும் சொன்னல. ஏய், ஆமாம், மறந்தே போயிட்டேன். என்ன மேட்ரு? வீட்டில் மாப்பிள்ள பார்த்துட்டாங்க. அதான், 3 வருஷமாக பார்த்துட்டு இருந்தாங்களா? அப்புறம் என்ன, ஃப்ரீயாக விடுவியா? பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்துட்டாங்க. கன்ஃபார்ம்டா? நீ என்ன சொன்ன? உங்ககிட்ட கேட்டிருப்பாங்களா மாப்பிள்ள ஓகேயா, செட்டாக வரானு? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நான் என்ன சொல்லட்டும்? இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்களாம்மா. நான் என்ன சொல்லட்டும் சொல்லு. என்பி, ஷர்ட் அழகா இருக்கு. இன்னைக்கு மட்டும் சொல்லலை, எப்பவுமே தான். செம்ம ஷார்ட். இங்கே பாரு. ஏய், இங்கே வா. சொல்லுங்க. உன் ஃப்ரெண்டு இவ்வளோ வளர்ந்துருக்கானே, அறிவு இல்லையா? தத்தியா? சரியான சாம்பார். என்னாச்சு? இவ அவனை லவ் பண்ணுறான், போய் சொல்லுப்போ. சரிங்க. டே மச்சா, ஹாய்டா.
ஹே என்னடா புதுசா மீட்லாம் பண்ணலாம்னு வர சொல்லிருக்க அது பாத்து ரொம்ப நாள் ஆச்சுல அதான் சும்மா பார்க்கலான்னு ஹே ஆ அது பிரி டேய் நம்மளே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம் நான் அப்புறமா சாப்பிடுறேன் இப்போ பேசலாம் அது பிரிடி அது ஃபர்ஸ்ட் மந்த் சாலரி கிரெடிட் ஆச்சா சோ அதுல இருந்து பாரா டேய் நீ எனக்கு ப்ரோபோஸ் பண்ணிருக்கடா அது காலேஜிலே சொல்லலாம் தான் இருந்தேன் கிளிச்ச தத்தி அழகா இருக்குல்ல இதே மாதிரி ஒரு பொண்ணு அழகா கியூட்டா இந்த மித்ரா கிட்ட இருந்து எனக்கு வேணும் நோ பாய் நல்லா டாலா கெத்தா உன்ன மாதிரியே அப்படி தத்தியா நான் பேர் கூட வச்சிட்டேன் தெரியுமா வேதாந்த் ஷார்ட்டா நம்ம வீட்டுல வேதாந்த் கூப்பிடலாம் இல்ல மித்ரா பொண்ணு இல்ல என்பி பையன் கேர்ள் பாய் சரி ஓகே ஒரு பையன் ஒரு பொண்ணு ட்வின்ஸ் சொல்லு பாப்பா ரீச் ஆயிட்டியா ஆ 2 hours ஆச்சு ஏன் ரீச் ஆனா சொல்ல மாட்டியா ஃபோன் பண்ணால அட்டெண்ட் பண்றது இல்ல மெசேஜுக்கு ரிப்ளை இல்ல அதுவா கொஞ்சம் பிஸியா இருந்தா அதான் டெக்ஸ்ட் பண்ண முடியல ஓ பிஸியா இருக்க ஓகே நீ அங்க பாரு சொல்லு பேச பேச கால் கட் பண்ற இல்ல அப்ப என்கிட்ட பேச பிடிக்கல அப்படிதானே சரி ஓகே பை மித்ரா நான் உன்னை லவ் பண்ண இந்த 3 வருஷம்தான் என் லைஃப்லேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாள் நான் உன் கூட இருக்கும்போது மட்டும்தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன் மித்ரா யாராலும் உன்னை ரீப்ளேஸ் பண்ண முடியாது மித்ரா நான் கண்டிப்பாக இனிமேல் உன் லைஃப்பில் வரமாட்டேன் மித்ரா அதுக்காக லவ் ஃபீல்ன்னு நான் ரொம்ப ஹர்ட் ஆயிடுவேன்னு நீ ஃபீல் பண்ணாத மித்ரா நீ நீ எப்பவும் போல ஹாப்பியா இரு ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட் மை நியூ லைஃப் கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் மித்ரா மிஸ் யூ மித்ரா என்பி
சொல்லுங்க மித்ரா. என்பி இல்லையா? அவன் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டானே. எங்க போறானே சொல்லிட்டு போனானா? நான் கேட்டேன், அவன் எதுவுமே சொல்ல, அர்ஜென்ட்டா எங்கயோ போயிட்டான். இப்போ என்ன பண்றது? சரி ஓகே, பை, டேக் கேர். என்னடி? இல்லடி, நாங்கள் அதிகமாக சண்டை போட்டதே இல்லை. அப்படியே போட்டாலும் ரெண்டு நாளில் சரியாயிடும். செம்மால அவன் பிளேஸை யாருனாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. என்னடி பின்ன இதில் என்ன செம்ம? சண்டை போடுறது, மறுபடியும் அவன் சமாதானம் பண்ணுறது, இதெல்லாம் தான் செம்ம? அதுக்குன்னு சண்டை போட சொல்கிறியா? சீரியஸாக யார் சண்டை போட சொல்ல? சும்மா விளையாட்டுக்கு வீட்டில் பொண்ணு பார்க்க வந்தாங்க, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது? அவன் எவ்வளோ பார்த்துட்ட போகிறானோ அவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு அர்த்தம். தத்தி பார்ப்பலாம். பூவிடும் பொழுதில் ஓராயிரம் கனா ஓர் கனவின் வழியில் அதே சரிப்பா, பார்த்து வாங்க.